வெல்கம் டு டெக் ஆப்ஸ் தமிழ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், அமேசானாக இருக்கட்டும், நிறைய ஐஃபோன் டீல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய பிரேக்கிங் டீல்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் உண்மையிலே நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நினைக்க வச்சுட்டாங்க. நம்ம கனவுல கூட அந்த ப்ரைஸை நினச்சிருக்க மாட்டோம். பட் அந்த ப்ரைஸுக்கு இப்போ ஐஃபோன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் என்னென்ன ஐஃபோன்ஸுக்கு ஆஃபர் இருக்குது, எந்த ஐஃபோனை நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள இப்போ எல்லாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஐபோன் 14 ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ குவாலிட்டியில் எதுவும் டிஃபரன்ஸ் தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் இப்போ லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லோவஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐஃபோன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். லோவஸ்ட் ப்ரைஸ்ன்னு சொன்னோன்னே எப்பயுமே நமக்கு ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எஸ்சி தான். பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 எஸ்சிக்கு ஈக்குவலான ஒரு ப்ரைஸில் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 25,000 30,000 ப்ளேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ ஃப்ளிப்கார்ட்ல பார்த்தீங்கன்னா 2 போட்டு ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால அந்த 20,000 ரேஞ்சில் நம்மளுக்கு ஐஃபோன் 11 ப்ளேஸ் ஆக போகுது. ஸோ ஐஃபோன் 11 பற்றி கேட்டிங்கன்னா சூப்பரான கேமரா செட்டப் இருக்குங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், ஐஃபோன் 11, 12, 13 மூணுத்தையும் கம்பேர் பண்ணியிருந்தோம். ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துச்சு. அந்த வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ கேமரா சைடில் ஒரு அட்டகாசமான ஃபோன் ஐஃபோன் 11. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், A13 பயானிக் சிப் இருக்கு. A13 பயானிக் சிப் இன்னைக்கு கூட ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் பார்த்தீங்கன்னா அது 4G ப்ராசஸர். அண்ட் மற்றபடி பெர்ஃபார்மன்ஸுக்கு இந்த ப்ராசஸில் பஞ்சமே கிடையாது. அண்ட் டிசைனுமே பார்த்தீங்கன்னா இப்போ வர லேட்டஸ்ட் ஐஃபோன் மாதிரி தான் இருக்குது, அங்கேயும் உங்களுக்கு ரொம்ப பழசாலாம் தெரியல. அண்ட் ஐஃபோன் 11 இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஆமோலெட் டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணீங்கன்னா எல்சிடி இங்கே ஐஃபோன் 11 ஒரு மிகப்பெரிய மைனஸ் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசென்ட் டைம்ஸில் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் பட்ஜெட்டில் கிடைக்கிற ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் ஆமோலெட் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்பிளே நம்ம இதோட கம்பேர் பண்ணோம்னா கூட இது எல்சிடி. ஸோ பார்க்கும்போது நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ஒரு மிகப்பெரிய மைனஸ். அண்ட் மற்றபடி இந்த 25,000 30,000 நீங்கள் தாராளமாக ஐஃபோன் 11 கன்சிடர் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஃபோன் தான், நல்ல வேல்யூ இருக்குது. அண்ட் இங்கே இருக்கக்கூடிய ஒரு டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ரிவ்யூவர்ஸே தப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிக்சல் 6 ஐஃபோன் 11 கம்பேர் பண்ணால் பிக்சல் 6 பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் உன்னை சூஸ் பண்ண சொன்னால் நான் கண்டிப்பாக ஐஃபோன் 11 தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்குது. நம்மளுக்கு இங்கே iOS எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க, அங்கே பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அதை விட iOS உங்களுக்கு பெட்டராக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இது கூட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். கேமரா சைடில் 4K 60 FPS நம்மளுக்கு ஐஃபோன் 11 கொடுத்துருக்காங்க. பிக்சல் 6 உங்களுக்கு 1080p தான் இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் நான் பாக்குறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம vlogging பண்றோம், நம்மளுக்கு கேமரா ரொம்ப முக்கியமா தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரண்ட்ல நம்மளுக்கு 4K 60 வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அது எனக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸா இருக்கு. அண்ட் இது இல்லாமல் ஐஃபோன் 11 உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு, பிக்சல் 6 உங்களுக்கு கிடையாது. அண்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட பிக்சல் 6 விட ஐஃபோன் 11 வந்து ஸ்லைட்லி பெட்டரா தான் இருக்கு. மெயினா கிராஃபிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல பிக்சல் 6 விட ஐஃபோன் 11 ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஓவரால் எதுன்னு கேட்டீங்கன்னா நான் ஐஃபோன் 11 தான் சொல்லுவேன். ஆப்பிளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் வேல்யூ இருக்கு, அது உங்களை எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம ரீசேல் பண்ணோம் அப்படின்னா கூட உங்களுக்கு பிக்சல் 6 எல்லாம் விற்கிறது ரொம்ப கஷ்டம். பட் ஐஃபோன் 11 வந்து நீங்க ஈஸியாக வித்துடலாம். ஸோ அதையும் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஓவரால் என்ன கேட்டீங்கன்னா ஐஃபோன் 11 தான் நான் சூஸ் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒரு பெரிய மைனஸாக படுது எல்சிடி டிஸ்பிளே அப்படின்னா மட்டும் நீங்க பிக்சல் 6 வந்து போகலாம், தப்பே கிடையாது. அண்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐஃபோனுக்கு வரும். இந்த ஆஃபரில் உங்களுக்கு ஐஃபோன் 12 mini பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரைஸில் கிடைச்சிட்டு இருக்கு. அதாவது 3 போட்டு ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. ஸோ 30,000 பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 mini நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆக போகுது. 12 mini பற்றி கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் நம்மளுக்கு 38,000 வந்துருந்துச்சு, இந்த வருஷம் ஒரு 32-35 அந்த ரேஞ்சில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 12 mini பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஏன்னா பல வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம். 12 mini ஒரு சூப்பரான டிஸ்பிளே உங்களுக்கு இருக்கு, கேமரா அட்டகாசமாக இருக்கும், பெர்ஃபார்மன்ஸுக்கு A14 பயானிக் சிப் இருக்கு, பஞ்சமே இல்லை பெர்ஃபார்மன்ஸுக்கு. இது பார்த்தீங்கன்னா 5G ப்ராசஸ் தான். ஸோ அதனால் அங்கேயும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்க பிரச்சனை கேட்டால் பேட்டரி லைஃப். ஸோ பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், பட் ரொம்பலாம் மோசமாக இருக்காது, நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐஃபோன் 11 கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 12 mini வந்து உங்களுக்கு ஒரு 30-40 minutes கம்மியாக கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ். ஸோ ஐஃபோன் 11 எடுக்கலாமா 12 mini எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க, அது ஒரு சந்தேகம் இருக்குது. அகைன் என்ன கேட்டிங்கன்னா நான் ஐஃபோன் 12 mini தான் எடுப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 12 mini உங்களுக்கு டிஸ்பிளேல அப்கிரேட் இருக்குது, டிசைனில் அப்கிரேட் இருக்குது, அண்ட் ப்ராசஸரில் அப்கிரேட் இருக்குது. அதாவது 5G ப்ராசஸர் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அந்த பேட்டரி ஒரு அரை மணி நேரத்துக்காக நான் நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 11 ஒன்றும் சூப்பராலாம் நிற்காது பேட்டரி லைஃப். ஸோ ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 12 mini எடுத்துகிட்டு போயிடலாம், அதுதான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சோம்னா உங்களுக்கு கிடைக்கிறது ஐஃபோன் 12. ஸோ ஐஃபோன் 12 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பெரிய ஆஃபர் இல்லை. ஐஃபோன் 12 வந்து உங்களுக்கு 43,000 அமேசானில் போட்டிருக்காங்க. அதாவது பேங்க் ஆஃபர்ஸோடு சேர்த்து தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ ஐஃபோன் 12 64 GB ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 43,000 கிட்ட வருது. அண்ட் என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பாக ஐஃபோன் 12 கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன் சொல்றேன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 நம்மளுக்கு 50,000 கிடைக்க போகுது, நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஐஃபோன் 12 43,000 கொடுத்து வாங்குறது கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான். ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் 64 தான் கிடைக்குது. ஐஃபோன் 13 அந்த 50,000 ரூபாய் பேஸ் ஸ்டோரேஜே பார்த்தீங்கன்னா 128 GB தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம் ஐஃபோன்
13 உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இது இல்லாமல் கேமரா சைடில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், அந்த நாட்ச் சின்னது பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 13 இருக்கு. அண்ட் பேங்க் ஆஃபர் இல்லாமல் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 47,000 உங்களுக்கு ஐஃபோன் 12 காஸ்ட் ஆகும், உங்களுக்கு 50,000 ஐஃபோன் 13 காஸ்ட் ஆகும். அந்த 3,000 கொடுத்து கண்டிப்பாக நீங்கள் ஐஃபோன் 13 போங்க, நான் அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அதனால் ஐஃபோன் 12 வாங்குறது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு சரியாக பரல, நீங்கள் 13 கன்சிடர் பண்ணுங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப் அப்படியே மேல எடுத்து வச்சோம்னா ஐஃபோன் 13 ஒரு பிரேக்கிங் டீல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐஃபோன் 13 பார்த்தீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல 50,000 சேல் பண்ணுறாங்க, உண்மையிலே வேற லெவல் டீல். உங்கள்கிட்ட 50,000 பட்ஜெட் இருக்கு ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் 13 கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா 13 வந்து பேஸ் மாடலில் உங்களுக்கு 128 GB மாடல், ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஒரு பிரச்சனையே இருக்க போகிறது இல்லை. அண்ட் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 12 கம்பேர் பண்ணும்போது 13 வந்து உங்களுக்கு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லா தான் இருக்குது. ஸோ 13 அதை விட சூப்பராக உங்களுக்கு நிற்கும். அண்ட் டிஸ்பிளேல இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, கேமராஸில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஐஃபோன் 13 கன்சிடர் பண்ணுங்க 50,000 பட்ஜெட்ல ஏதாச்சும் ஃபோன் பார்க்குறீங்கன்னா. அண்ட் இதை பற்றி சொல்கிறது ஒன்றும் பெருசாக இல்லைங்க, ஏன்னா ஐஃபோன் 13 நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். கண்டிப்பாக இந்த விலைக்கு ஒர்த் தான், உங்களுக்கு ஸ்டாக் கிடைச்சிச்சு உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வாங்கிடுங்க, ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் அப்படியே இன்னொரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சோம்னா ப்ரோ மாடல்ஸ். ஐஃபோன் 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபரில் 8 போட்டு ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. ஸோ 80,000 பட்ஜெட்டில், அதாவது 80 89 பிளேஸாக இருக்க பாசிபிலிட்டி இருக்குது. பட் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃபர்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் 13 ப்ரோக்கு மட்டும் கிடையாது, ஐஃபோன் 13 இருக்கட்டும், 12 mini இருக்கட்டும், 11 இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைஸிங்கில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, அந்த ப்ரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் உங்களுக்கு வரும். அண்ட் 13 ப்ரோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 89,000 வருது. அண்ட் 10,000 பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு பேங்க் ஆஃபர் வந்து இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 1 lakh வந்துடும். ஸோ 1 lakh நீங்கள் ஐஃபோன் 13 ப்ரோ கன்சிடர் பண்ணுறது ஒன்றும் பெரிய டீல்லாம் கிடையாது, கிரவுண்ட் பிரேக்கிங் டீல் அப்படின்லாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஒரு டீசென்ட் ஆஃபர் அப்படின்னா நம்ம சொல்லலாம். அண்ட் மற்றபடி இன் கேஸில் உங்களுக்கு ஐஃபோன் 13 ப்ரோ 80,000 கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 13 ப்ரோவில் ஒரு மேஜர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் கேமரா சைடில் உங்களுக்கு மேக்ரோ மோட் இருக்குது, ஒரு கேமரா டெலிஃபோட்டோ லென்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும், அண்ட் 120Hz டிஸ்பிளே, இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஐஃபோன் 13 ப்ரோவில் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரோ மாடலில் கன்சிடர் பண்ணுங்க, 80,000 அந்த பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா. அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ் மாடலுக்கும் ஆஃபர் போட்டிருக்காங்க, 10,000 உங்களுக்கு அதிகமாக வரும் 13 ப்ரோவோட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் அவ்வளோதான் கைஸ் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் இருக்கக்கூடிய ஐஃபோன் டீல்ஸ். அண்ட் இது இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷல் ஆஃபரும் போட போகிறதா ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு, அந்த லீக்ஸை பார்த்துடலாம். அதாவது மேக்புக் ஏர் M1 16 GB ரேம் மாடல் பார்த்தீங்கன்னா 70,000 பிளேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எங்கேருந்து கிடச்சிதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியல, நிறைய பேர் கவர் பண்ணியிருக்காங்க, போக நிறைய நியூஸ் சேனல்ஸ் கூட கவர் பண்ணியிருக்காங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ ஏதோ ஒரு நியூஸில் பார்த்தேன். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த ப்ராசரோட இமேஜை போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபேக் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ப்ரைஸிங்கை கன்சிடர் பண்ணணும். அதாவது மேக்புக் ஏர் M1ோட நார்மல் MRP ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 99,000 வரும், 256 GB மாடல், 8 GB ரேம் மாடல். ஸோ இதுவே நீங்கள் ரேம் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 20,000 காஸ்ட் ஆகும், 120,000 ஆகும் மேக்புக் ஏர் M1 16 GB மாடல். ஸோ அந்த மாடலில் எப்படி அவங்க 70,000 கொடுப்பாங்க, கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. அண்ட் இது இல்லாமல் நம்மளுக்கு மேக்புக்கோட மேனுஃபேக்சரிங் இந்தியாவில் கிடையாது, உங்களில் எல்லாத்துக்குமே தெரியும், அது நம்மளுக்கு சைனாலேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன்லாம் அதிகமாக இருக்கும். போக மேக்புக் ஏர் M1 பார்த்தீங்கன்னா இப்போ டிமாண்டில் போயிட்டுருக்கு, வெளியெல்லாம் எங்கேயும் கிடைக்கிறது இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் மேக்புக் ஏர் M1 16 GB மாடல் 70,000 வரதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் இந்த ஃப்ளிப்கார்ட் ஆஃபரை யாரும் நம்பிடாதீங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேக் மாதிரி தான் இருக்குது, பட் பொறுத்திருந்து பார்ப்போம், உண்மையாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. உண்மையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவல் டீல் தான், ஏன்னா 16 GB ரேமோட M1 மேக்புக் ஏர் சான்ஸே இல்லைங்க, அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டிசப்பாயிண்டிங்கான விஷயம், அதாவது ஐஃபோன் 13 மினி ஆஃபரில் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஒரு காம்பாக்டான சைஸில் ஃபோன் வேணும், கம்மி விலையில் வேணும், பேட்டரி லைஃப் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஐஃபோன் 13 மினி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பட் 13 மினியை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லையும் சரி எங்கேயுமே லிஸ்ட் பண்ண கிடையாது. பட் அவங்க மேபி கேஷ்பேக் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன ஆஃபர்ஸ் கொடுத்து ஒரு 60,000 அந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 60,000 13 மினி வாங்குறது எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்லி வேஸ்ட் தான், நீங்கள் 13 போயிடலாம். உங்களுக்கு சின்ன சைஸ் வேணும்னா நீங்கள் 12 mini கன்சிடர் பண்ணுங்க, ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 13 மினி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் 14 அப்கிரேட் ஆயிருக்கேன். 13 மினி உண்மையிலே சூப்பரான ஃபோன் தான், பட் அதை யாருமே ஆஃபரில் போடல. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஐஃபோன் 12 மினி சேல்ஸ் ஆகாதனால 13 மினியோட ப்ரொடக்ஷனே கம்மியாயிருச்சு, அதாவது அவங்க மேனுஃபேக்சர் பண்ண பீஸே கம்மி தான். ஸோ அதனால 13 மினிக்கு நம்ம பெருசாக ஆஃபர்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மி தான். அண்ட் அவ்வளோதாங்க கைஸ் இந்த ஒரு வீடியோ. அண்ட் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த ஆஃபரில் எந்த ஐஃபோன் வாங்க போகிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓகே கைஸ், மினிமம் லைக் தொழில் சந்திக்கிறேன், நன்றி, வணக்கம். Oh, 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 oh